ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தனை கார்னர். இன்றைக்கி நம்ம சிந்தனை கார்னரில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, அவர் சொசைட்டி சமூகத்தில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த வரிசையில் டோன்ட் வேஸ்ட் யுவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது நமக்கு கிடைச்சிருக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நிறைய உரிமைகளானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு உரிமைகள் நமக்கு ஒரு இடத்துல மறுக்கப்படும்பொழுது அந்த சட்டத்தின் அடிப்படையில் நமக்கு அந்த உரிமையானது மீட்டு தருவதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மிகவும் பயனுள்ள வகையில் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு கிடைச்சிருக்க எந்த ஒரு ரைட்ஸையும் நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாது. அதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு முன்னேற முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட சமூகத்தை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லணும். என்னடா இது, சமூகத்துக்கும் இது இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இருக்குங்க, வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஒரு இந்திய குடிமகனுக்கு ஒரு உரிமையானது மறுக்கப்படும் போது அங்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி உள்ள ஒரு உரிமையின் கீழ் அவர்களுக்கான உரிமையானது இங்கே கிடைக்கப்படும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நம்ம கண் கூட இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். அது என்னன்னு கேட்குறீங்களா? திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள ஆத்துப்பாக்கம் பகுதியோட பஞ்சாயத்து தலைவர் அமிர்தம், திருமதி அமிர்தம் அவர்களுக்கான ஒரு விஷயம்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. சுதந்திர தினத்து அன்னைக்கு எல்லா அரசு சார்ந்த இடங்களிலும் பொது இடங்களிலும் தேசிய கொடியானது ஏற்றி பறக்க வைக்கப்படும். ஸோ அப்படி அந்த ஆஃபீஸ்க்கான அந்த ஆஃபீஸில் அந்த நம்மளோட அந்த பஞ்சாயத்து தலைவரை கொடியேற்ற விடாமல் ஒரு சிலர் தடுத்து விட்டனர். ஏன் தடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் வந்து பெண் மற்றும் பட்டியல் இன சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஸோ அவங்க ஒரு தீண்டாமை, அதாவது சாதியின் பெயர் கீழ் தாழ்த்தப்பட்ட ஒரு பிரிவுலேருந்து வந்தவங்க, அவங்க எப்படி வரும் தேசிய கொடியை ஏற்றலாம், அவர்களுக்கு அந்த ஒரு மரியாதையை எப்படி கொடுக்கலாங்க அப்படின்ட்டு ஒரு சில அங்கே இருந்த மக்கள் வந்து அவங்கள கொடியேற்ற விடாமல் தடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எலெக்ஷன் முடிந்து ஒரு வருடம் முடிஞ்ச நிலையில் இருக்கும்போதும் இன்ன வரைக்கும் அவங்களோட பேர் பலகை வந்து அந்த ஆஃபீஸில் எழுதப்படாமல் தான் இருந்தது. இது எல்லாருமே ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் இன்றைக்கு ஆன நிகழ்வானது நடந்து முடிந்தது. அது என்னென்ன நிகழ்வுன்னு பார்த்தோம்னா, அவங்கள எந்த இடத்துல இருந்து அவங்க கொடி ஏற்ற விடாமல் அவங்கள தடுத்தாங்களோ அதே இடத்துல அரசு அதிகாரிகளின் முன்னிலையில் அரசு அதிகாரிகளின் மரியாதையோடு இன்னைக்கு, அதாவது மாவட்ட ஆட்சியர் மற்றும் அங்கிருந்த எஸ்பி கூட இருந்த அரசு அதிகாரிகள் அவர்களுடைய முன்னிலையில் அவங்க கொடிய தேசிய கொடியானது ஏற்றி வைத்து அவங்களுக்கு மரியாதையானது அங்கே செலுத்தப்பட்டது. இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சாதி வெறி கும்பலுக்கு இது ஒரு தகுந்த பாடமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது தாழ்த்தப்பட்டவர்களுக்கான விஷயம் மட்டும் இல்லை, பெண்களுக்கு இல்லை இன்னும் எண்ணற்றவர்களுக்கு, அதாவது யாருக்கு எங்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறதோ அங்கு அந்த உரிமையை நிலைநாட்டுவது தான் இந்த சமூகத்தில் இருக்கும் உண்மையான சமத்துவம். இது எல்லா வகைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அனைவரும் சமம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ். ஸோ எல்லாருக்குமே எல்லா உரிமைகளும் இங்கு கிடைக்கப்படும். அதனால தான் நம்ம இந்தியாவானது என்றும் ஜனநாயக நாடாக வந்து உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் என்னென்னா, மிகப்பெரிய ஒரு காரணம், இந்த வெற்றிக்கான காரணம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த இந்திய அரசியலமைப்பு சாசனம். நிறைய பேர் இதை சொல்லுவாங்க, இந்த வெற்றியை கொண்டாடுற விதமாக நிறைய பேர் போட்டுருப்பாங்க. ஸோ இதனால தான் இவங்க தலித்தவங்களோட தலைவர் அப்படின்ட்டு ஒரு தவறான ஒரு சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை தான் உருவாக்கிறாரே தவிர அவர்கள் தலித்துக்களுக்காகவோ இல்லை தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்காகவோ எந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் உருவாக்கவில்லை. ஸோ அதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா போதும், அதாவது எல்லா இந்திய குடிமக்கள் அனைவருக்குமே ஒரு பொதுவாக, அதாவது ஜாதி இனம் மொழி மதம்ன்ற எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் தான் அவர் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கியிருக்கிறார். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் சிலர் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள், அவ்வளோதான்.
ஸோ இது வந்து நமக்கு கிடைச்சிருக்க, அதாவது நம்ம உரிமைக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வெற்றி. ஸோ இந்த வெற்றியை பெற்று தந்த அண்ணல் திரு அம்பேத்கர் அவர்களுக்கும், இப்போ அது நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த அரசு அதிகாரிகளுக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.